नम्बर निकाला திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே அரசு பள்ளியில் அறிவியல் ஆசிரியர் இல்லை என்று வகுப்புகளை புறக்கணித்து மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை ஆசிரியர் உறுதியளித்ததை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். விரைவாக அறிவியல் ஆசிரியரை நியமிக்கவில்லை என்றால் மீண்டும் போராட்டம் நடைபெறும் என்று பெற்றோர் எச்சரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செண்பகவள்ளி அம்மன் கோவிலில் ஐப்பசி திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க பக்தர்களின் கரகோஷத்திற்கிடையே நூற்றுக்கணக்கானோர் சேர்ந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருத்தேர் நான்கு ரத வீதிகளை சுற்றி வந்து நிலையை அடைந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் வரும் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. இவரு வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தொடர் மழை காரணமாக கொடைக்கானலில் ஆங்காங்கே திடீர் அருவிகள் உருவாகியுள்ளன. சாலையோரங்களில் உருவாகியுள்ள இந்த தற்காலிக அருவிகளால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் மழையால் கொடைக்கானலில் நிலத்தடி நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நட்சத்திர ஏரியும் முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்களை பொதுமக்கள் சிறைபிடித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். காப்புக்காடு பகுதியில் நடக்கும் திருட்டுக்கு கிராம மக்களே பொறுப்பு என்று வனத்துறையினர் மிரட்டுவதாக அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று தெரிந்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த ஆண்டில் 2வது முறையாக வைகை அணை நிரம்பியதை அடுத்து 58ஆம் ஆண்டு கால்வாயிலிருந்து மீண்டும் தண்ணீர் திறக்கப்படுகிறது. வினாடிக்கு 100 கனஅடி வீதம் அணையில் வலது கரையில் உள்ள மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. 100 கனஅடி தண்ணீர் உத்திலம்பட்டிக்கு வந்து சேர அதிக நாட்கள் ஆகும் என்பதால் கூடுதலாக 100 கனஅடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடிகர் சினி ஜெயந்தின் மகன் சுருதுஞ்சய் நாராயணன் IAS திருப்பூர் சார் ஆட்சியராக பதவியேற்றார். முன்னதாக தூத்துக்குடியில் துணை ஆட்சியராக இவர் பயிற்சி பெற்றார். பதவியேற்ற பின்னர் பேசிய சுருதுஞ்சய் நாராயணன், திருப்பூர் மக்களின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவேன் என்று தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஜருகு கிராமத்தில் உள்ள ஏரிகள் 24 ஆண்டுகளுக்கு பின்னர் நிரம்பியுள்ளன. ஏரிகள் நிரம்பியதால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகளும் கிராம மக்களும் வருண பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஏரிகளில் மலர்களை தூவி பூஜை செய்தனர். மேலும் மாரியம்மன் கோவில்கள், முனியப்பன் கோவில், சின்னேரி, புட்டானேரி, பெரியேரியில் 9 ஆடுகள் வெட்டியும் வழிபாடு நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கேரளாவிலிருந்து மீன் கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை சிறைபிடித்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கல்லுத்தொட்டி பகுதிக்கு வந்த லாரியிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனையடுத்து அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்திய அப்பகுதி மக்கள் ஓட்டுநரிடம் விசாரித்துள்ளனர். தொடர்ந்து வாகனத்தை சோதனை செய்தபோது அதிக அளவில் மீன் கழிவுகள் இருப்பது தெரியவந்தது. தென்பெண்ணை ஆற்றுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 12,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 116 அடியை எட்டியுள்ளது. இந்த அணையின் முழு கொள்ளளவு 119 அடி என்பதால் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. தாம்பரம் தீயணைப்புத்துறை சார்பில் விபத்தில்லா தீபாவளி கொண்டாடுவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தீ விபத்து ஏற்படும் முறைகள் மற்றும் அதனை அணைக்கும் முறைகள் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பாதுகாப்பாக பட்டாசு வெடிப்பது எப்படி என்றும் தீயணைப்பு வீரர்கள் செய்து காட்டினர்.